ஐந்தடுக்கு பாதுகாப்பு வளையத்தில் டெல்லி. தமிழகத்தில் தமிழக ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பை ஏற்றார். நாளை விடுதலையாகிறார் சசிகலா. தொடர்ந்து அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடிவு. இந்தியர்களை வாட்ஸ்அப் பாரபட்சமாக நடத்துகிறது. டெல்லி ஹைகோர்ட்டில் மத்திய அரசு குற்றச்சாட்டு. தரையில் விழுந்து நொறுங்கி விபத்தானது துரு ஹெலிகாப்டர். தலைநகர் டெல்லி ஐந்தடுக்க பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடி ஏற்றுகிறார். தொடர்ந்து பிரம்மாண்ட அணிவகுப்பும் நடைபெறுகிறது. இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழா தலைநகர் டெல்லியில் இன்று பெரும் சவால்களுக்கு மத்தியில் நடைபெறுகிறது. ஒன்று கொரோனா வைரஸ் பெருந்தொற்று பரவல், மற்றொன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் நடத்தி வருகிற தொடர் போராட்டம். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தின் முதல் நிகழ்வாக போர் நினைவு சின்னத்தில் நாட்டுக்காக வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றுகிறார். கொரோனா தொற்றால் நிறைய அணிவகுப்புகளை மக்கள் காண முடியாமல் போய்விட்டது. இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்க வரவிருந்த இங்கிலாந்து பிரதமர் தனது நாட்டில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று பரவலால் டெல்லி பயணத்தை ரத்து செய்துவிட்டார். இதனால் சிறப்பு விருந்தினர் இன்றி இந்த குடியரசு தின விழா நடைபெறுகிறது. காலை 9:50 விஜய் சவுக்கில் இருந்து அணிவகுப்பு தொடங்குகிறது. நேஷனல் ஸ்டேடியம் நோக்கி அணிவகுப்பு செல்லும். அலங்கார ஊர்திகள் மட்டும் செங்கோட்டை வரை செல்லும். இதனால் சுற்றியும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 72வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு சார்பில் சென்னை மெரினா காமராஜர் சாலை காந்தி சிலை அருகே குடியரசு தின விழா நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8 கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் முப்படை வீரர்கள், காவல்துறையினர் மற்றும் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலா நாளை விடுதலையாக உள்ளார். இருப்பினும் அவர் தொடர்ந்து பெங்களூருவிலேயே சிகிச்சை பெற முடிவு செய்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தலா 4 சிறை தண்டனை சுப்ரீம் கோர்ட்டால் விதிக்கப்பட்டதை அடுத்து சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர் ஜனவரி 27 விடுதலை செய்யப்படுவார் என சிறை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதையடுத்து சசிகலா அவர்கள் ரூ 10 கோடியே 10,000 அபராத தொகையை பெங்களூரு தனி கோர்ட்டில் செலுத்தினர். விடுதலை முடிந்து சென்னைக்கு சென்றாலும் மேலும் 10 தனிமைப்படுத்தி இருப்பார் என்று தெரிய வந்துள்ளது. அரசியல் ரீதியாக யாரும் அவரை சந்திக்க மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஐரோப்பியர்களுக்கு சலுகை காட்டும் வாட்ஸ்அப் நிறுவனம் இந்திய பயனாளர்களை பாரபட்சமாக நடத்துகிறது என்று டெல்லி ஹைகோர்ட்டில் மத்திய அரசு குற்றம் சாட்டியது. வீடியோ, புகைப்படம், குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோரால் வாட்ஸ்அப் சமூக வலைதளம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதை ஃபேஸ்புக் நிறுவனம் தான் நடத்தி வருகிறது. அதன்படி வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் தரவுகள் ஃபேஸ்புக்கிலும் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று தெரிவித்தது வாட்ஸ்அப் நிறுவனம். இந்த புதிய விதிமுறை நிபந்தனைகள் பிப்ரவரி 8 முதல் அமலுக்கு வரும் என்று, இதை ஏற்றுக்கொள்ளாத கணக்குகள் முடக்கப்படும் என்றும் கூறியது. இந்த கொள்கை பயனாளர்களின் பாதுகாப்பில் குறுக்கிடும் செயல் என்று பரவலாக எதிர்ப்பு கிளம்பியது. பலரும் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியேறினர். இதையடுத்து தனியுரிமை கொள்கை தள்ளி வைப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போது அறிவித்துள்ளது. ஐரோப்பிய பயனாளர்களுக்கு இந்த கொள்கையிலிருந்து விலகிக் கொள்ள வாட்ஸ்அப் வாய்ப்பு அளித்துள்ளது. அந்த வாய்ப்பை இந்திய பயனாளர்களுக்கு வழங்கவில்லை. எனவே இந்திய பயனாளர்களை பாரபட்சமாக நடத்துவது மேலெழுந்த வாரியாக பார்க்கும் போதே தெரிகிறது. இது பெரிதும் கவலை அளிக்கிறது. இந்த விவகாரத்தை மத்திய அரசு ஏற்கனவே ஆய்வு செய்து வருகிறது. சில தகவல்களை கேட்டு வாட்ஸ்அப்புக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் வாதிட்டுள்ளார். ராணுவத்துக்கு சொந்தமான துருவியனும் நவீன ஹெலிகாப்டர் ஒன்று ஜம்மு காஷ்மீர் கத்துவா அருகே விழுந்து நொறுங்கியது. அதில் பயணம் செய்த 2 ஒருவர் உயிரிழந்தார். இன்னொரு விமானி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விமானம் நொறுங்கியதை சிலர் நேரில் பார்த்ததாக தெரிவித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.